விழுப்புரம் மாவட்டம் கோலனூர் அருகே இருக்கக்கூடிய மேல்பாதி கிராமத்தில் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயில் 300 ஆண்டுகள் பழமையான இந்த கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக பட்டினத்து மக்கள் அந்த கோவிலில் சாமி தரிசனம் செய்ய முயன்ற போது ஒரு தரப்பில் விருப்பு தெரிவித்து அவர்கள் தாக்குதல் ஈடுபட்டனர். இது தொடர்பான பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலக தலைமையிலான ஒரு 8 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் பட்டியல மக்களை அந்த கோயிலுக்குள் உள்ளே அனுமதிப்பதற்கு ஒரு தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இந்த 8 பேச்சுவார்த்தைக்கு பின்பும் இந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியில் முடிந்து இதனடுத்து இந்த பகுதியில் அதாவது ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதாலும் 145 சட்ட பிரிவின்படி அந்த கோயிலுக்கு இன்று வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையிலான அதிகாரிகள் கோயிலுக்கு சீல் வைத்தனர். அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் எந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்படாமல் இருப்பதற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் அந்த வேல்பாதி கிராமத்திற்கு உள்ளே வருபவர்கள் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே உரிய அனுமதியோடு மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுங்கள், வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ந்து அந்த பகுதியில் எந்த ஒரு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வேண்டும் போலீசார் தொடர்ந்து அங்கே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டு வருகிறாங்க. இந்நிலையில இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வரும் வகையில் வருகின்ற 9 வெள்ளிக்கிழமை அன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறிவிக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இருதரப்பினருமே தங்கள் பகுதி அதாவது எழுத்துப்பூர்வமாக இப்பிரச்சனை தொடர்பாக எழுதி கொடுக்க வேண்டும் எனும் உத்தரவு ஆட்சியர் பழனி உத்தரவிட்டிருக்கார். அதன் பிறகு வருகின்ற வெள்ளிக்கிழமை விழுப்புரத்தில் இது தொடர்பான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் தெரிவிப்பார்கள். அதன் பிறகு இந்த பிரச்சனை தொடர்பான ஒரு தீர்வு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.